ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஃபுல்லாக தெரியும், டீட்டெயில் தெரியும். ஓகேயா? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாபிக் என்னென்னா கீபோர்டு சம்மந்தமானதான். எல்லா ப்ரொஃபஷ்னல் கீபோர்ட்லேயும் வந்து இருக்கிற ஒரு விஷயம் ட்ராக்கு. ட்ராக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். ட்ராக்குன்னொன்னே வந்து நீங்கள் பேசிக் கீபோர்டில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராக் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக் இருக்கும். ஒரு கீபோர்டு வந்து ஒரு ரேஞ்சர் கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ட்ராக் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து ஒரு ட்ராக் இருக்கும். ஓகே, அக்கம்பனி இல்லாமல் பேஸ் போட்டு வாசிக்கிறதுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு அது பேர், சரிங்களா? அதுக்கடுத்து ரைட்டு, ரைட்டு ஒன்று. அது பார்த்தீங்கன்னா பியானோ, பியானோ அதுக்கு அடிஷ்னலாக ரைட் டூன்னு ஒரு இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பியானோட சேர்த்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வரும் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிடி கீபோர்டில் வந்து பெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, மூணு ட்ராக் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எக்ஸ் 700 அப்படி இல்லைன்னா எஸ்எக்ஸ் 900, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 types ஆஃப் ட்ராக்கு வாய்ஸ் இதில் மட்டும் கொடுக்குறாங்க. ரைட்டில் வந்து ரைட் ஒன்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீபோர்டு வாங்கினீங்கன்னா தெரியும். ஃபார் அது மோர் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் எஸ்எக்ஸ் 700 வந்து இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு வாய்ஸ் ட்ராக் கொடுத்துருக்குறாங்க ரைட்டுக்கு மட்டும், ரைட்டு அடிஷ்னலுக்கு சேர்த்து, ரைட்டுக்கு அடிஷ்னல். ஓகேயா? முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் கீபோர்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஞ்சர் கீபோர்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PSRS 910, இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்று ரைட் டூன்னு கொடுத்துருப்பாங்க, ரைட் 3 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் எதுவும் நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளூட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா 2, 3 வந்து ஃப்ளூட்டு அடிஷ்னல் ட்ராக். ஓகேயா? ஃப்ளூட் யூஸ் பண்ணிக்கலாம், கிட்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைல்டானது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபேடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சிந்துன்னா சிந்தோட நம்ம வந்து கலந்து பிராஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரம்பெட்டு போட்டுக்கலாம் சிந்தோட சேர்த்து. ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கிற ஒவ்வொரு டோன்ஸையும் யூனிக்கான டோன்ஸையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி போடுவோம். ஓகே? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது உங்களுக்கு தெரிலனா ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோ வந்து வேல்யூவான வீடியோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ thank you, goodbye.